பல காலத்தில் உபயோகப்படுத்திய பொருட்கள் அனைத்தும் இன்றைய காலகட்டத்தில் பொக்கிஷமாகவும் விலைமதிப்புள்ள பொருட்களாகவும் கருதப்படுகிறது. இப்படி பண்டைய காலத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அருங்காட்சியகத்திற்கு மக்கள் பார்வைக்கு வைக்கப்படுகின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் வரலாற்றில் 1929 முதல் 1940 வரையிலான காலகட்டம் பொருளாதார பேரழுத்த காலகட்டம் என்று கருதப்படுகிறது. இக்காலகட்டத்தில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிக பெரும் சரிவில் இருந்ததாகவும் இக்காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட $10,000 நோட்டு தற்போது 4.8 லட்சம் டாலருக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட $10,000 நோட்டை ஹெரிடேஜ் என்ற அமெரிக்க ஏல நிறுவனம் சமீபத்தில் ஏலம் விட்டது. அப்போது இந்த நோட்டு 4.8 லட்சம் டாலருக்கு ஏலம் போனது. இந்த நோட்டு 1934 அச்சிடப்பட்டதாகும். இதில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் படம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து ஹெரிடேஜ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் டஸ்டின் ஜான்சன் கூறுகையில், அதிக மதிப்பு கொண்ட பழமையான நோட்டுகளுக்கு மக்கள் மத்தியில் எப்போதும் பெரும் வரவேற்பு உண்டு. அதன் சாட்சியாக 90 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் அச்சிடப்பட்ட $10,000 நோட்டு பெரும் தொகைக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.